வெல்கம் டு ஜோதிஸ் கிச்சன். இப்போ நம்ம சம்மருக்கு ஜில்லுன்னு சாப்பிட்றதுக்கு இப்போ ரோஸ் மில்க் செய்ய போகிறோம். அதுக்கு நான் 3 டம்ளர் அளவு பால் எடுத்திருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றாமல் காய்ச்சிக்கோங்க, காய்ச்சி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு நம்ம சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் ரோஸ் மில்க் எசன்ஸ் நமக்கு தேவை. அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப்ஸ் தேவை. அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரையை நல்லா கரைச்சதுக்கப்புறம் ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துக்கலாம், இல்லாட்டி அது கரைஞ்சிடும். இப்போ நான் இந்த பாலில் தேவையான அளவு சர்க்கரை நான் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா சர்க்கரையை கரைச்சிக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதில் நம்ம ரோஸ் எசன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க. பாருங்கள், நமக்கு ரோஸ் மில்க் கலர் வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துக்கோ. மிக்சிலலாம் நீங்கள் எதுவுமே போட தேவையில்லை. ஜஸ்ட் இது மாதிரி மிக்ஸ் பண்ணுறது தான் நமக்கு டைமே. சர்க்கரை கரையிறது தான் நமக்கு டைம் கொஞ்சம் எடுக்கும். மற்றபடி எல்லாமே ஈஸி தான். இப்போ பாருங்கள், நமக்கு ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை கிளாஸில் மாற்றிக்கிறேன். பாருங்கள், நமக்கு ரோஸ் மில்க்கு ரெடி ஆயிடுச்சு. வெயில் டைமில் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல ஜில்லுன்னு சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியானது, குயிக்காக செஞ்சிடலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஜோதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.